வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக வந்து எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து என்றைக்கு வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து OB32 அந்த லாபிக்கான இமேஜை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதாவது அடுத்து என்ன கொலாபரேஷன் வரப்போகுது, இந்த மாதிரியான தகவல்லாம் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நாளைக்கு வந்து நம்மளுடைய சர்வருக்கு என்ன அப்டேட் வருது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்க அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, முதலாவது நாளைக்கு நம்மளுடைய சர்வரில் என்ன அப்டேட் வருது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்வருக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தால் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அந்த வெப் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நமக்கு வந்து டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஷேர் பண்ணிடுவேன். சரி காய்ஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வரக்கூடிய அப்டேட் என்னன்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ராயல் வந்து கொண்டு வர போகிறாங்க. டைமண்ட் ராயல், வெப்பன் ராயல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ராயல் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு நாலு வகையான பண்டில்ஸை வந்து கொண்டு வராங்க. இந்த ஈவெண்ட் வந்து 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு இந்த ஈவெண்ட் தான் வந்து மெயினாக வரப்போகுது, ஓகேங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய பண்டெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு பண்டலும் எடுக்கிறதுக்கு ஒரு 800 இல்லைன்னா 600 டைமண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 4 பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற அந்த ராயலில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதான் வந்து நாளைக்கு நமக்கு மெயினாக வரப்போகுது. நைட்டு 12 மணிக்கு இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் அந்த அப்டேட்டில் வந்து அந்த பண்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து முடிஞ்ச கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கோல்ட் ராயல் என்ன அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான இமேஜையும் நான் முன்னாடியே வந்து லீக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய FF டோக்கன் ஸ்டோருக்கான பண்டில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குல்ல, அந்த ஃபீமேல் பண்டில் தான் அடுத்து நமக்கு FF டோக்கன் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. FF டோக்கன் ஸ்டோரில் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ ரெண்டு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா OB32 வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஒன்று இந்த கோல்ட் ராயல் பண்டில். ஸோ கோல்ட் ராயல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அன்னைக்கே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து எடுத்துடலாம். நிறைய கோல்ட் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வவுச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அன்றைக்கே வந்து நான் எடுத்துருவேன். அண்ட் உங்ககிட்ட எவ்வளோ வவுச்சர் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். என்னை விட யார் அதிகமான வவுச்சர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ அடுத்து வந்து FF டோக்கன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கான அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கான அந்த பேக்ரவுண்ட், அதாவது லாபியில் வைக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்றத நமக்கு கரீனா தரப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லீக்கர்ஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க ஈவோ க்ரோஸோக்கான கன் ஸ்கின்னும் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி வந்து கரீனா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி வந்து 2023 கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டு விட்டு போயிட்டாங்க. என்னடா இவங்க 2022 இவங்க வேலை சரியாக சொல்ல முடியல, அதுக்குள்ளே 2023 போயிட்டேடா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரோஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொண்டு வர போகிறதில்ல, அது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் தான் கைஸ், ஓகேங்களா, ஒரு ரூமர் தான். அது 100% வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா கேட்டிருந்தீங்க ஈவோ என்ன கன்ஃபார்ம் அங்கே க்ரோஸோ வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக என்னென்ன ரிவார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொலாபரேஷன் வரப்போகுது. ஃபுட் ரிலேட்டடான ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. நான் அதை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொன்னீங்கன்னா, யோ இதெல்லாம் வந்து ஃபுட் ரிலேட்டட் கொலாபரேஷன்லாம் கிடையாது, இது வந்து எலைட் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கதை சுற்றிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்து எலைட் பாஸ்லாம் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். எலைட் பாஸில் சஃப் போர்டெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் சஃப் போர்டெலாம் வந்து பெருசாக கொடுக்கல. என்னன்னா ரெண்டு கன்ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பேனர் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் வந்து கொடுத்துருக்கானுங்க. ரெண்டு க்ளோவால் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து எலைட் பாஸ் கிடையாது. எலைட் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு க்ளோவால் வந்து கொடுக்கலாம், ஆனால் க்ளோவால் இது வரைக்கும் நிறைய கொடுத்தது கிடையாது. ஸோ ஒரு க்ளோவால் அதிகபட்சமாக வந்து கொடுக்கலாம், ஆனால் எனக்கு ரெண்டு க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணி சொன்னேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட் கம்பெனி கூட தான் கொலாபரேட் வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் அது எலைட் பாஸ் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், எலைட் பாஸ் வந்து கிடையாது. எலைட் பாஸ் பற்றின விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து 18ஆம் தேதி தெரிஞ்சிடும். அப்போ நான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OB32 லாபிக்கான இமேஜ் வந்து லீக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லாபியை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது காய்ஸ், ஓகேங்களா. ஒன்று என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எலைட் பாஸுக்கான அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எலைட் பாஸ் பக்கத்தில் லோகோ இருக்கா, அது வந்து அடுத்த மாதம் வரக்கூடிய எலைட் பாஸ், அடுத்த மாதம் இல்லை மார்ச் மாதம் வரக்கூடிய எலைட் பாஸ்க்கான லோகோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன்
கொலாபரேஷன் வரப்போகுது. ஸோ அந்த கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாசின் கிரீட் இருக்கு இல்லையா, அந்த கேமை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கொலாபரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தன் அதுக்கப்புறம் எமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காஸ்ட்யூம் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் லாபிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காஸ்ட்யூம் வந்து சேம் டைமே வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடுத்த OB32 அப்டேட்ல வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த அசாசின் கிரீட் அந்த கொலாபரேஷனில் என்னென்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டேட்டா மைனிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி காய்ஸ், அடுத்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எமோட் பார்ட்டி ஈவெண்ட். ஸோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் எப்போ வரும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக்கர்ஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி வருதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து எந்த ஒரு தர இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் லீக்கர்ஸ் தரப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது 100% நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து முன்னாடியே வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து அந்த ஹார்ட் பிரேக்கிங் எமோட் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து February 14 வேலண்டைன்ஸ் டேலாம் வரப்போகுது. ஸோ அதுக்காகவே அந்த எமோட்ஸ் வந்து ரெடி பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து இந்த மந்த் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்படி எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து 16ஆம் தேதி வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ 16ஆம் தேதி வருதா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக்லாம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிடுவேன், இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டான அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலகிராம்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தான் மெயின் அந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். See you. Ta-ta.